ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து சோளமாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கு இல்லைங்களா, அதனால் லைட்டாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கால் டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம், அதாவது சமையல் சோடா. இந்த அளவுக்கு நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு கால் கப் அளவு கெட்டியான தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டு கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இன்னுமே கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுதாங்க கரெக்டான பதம், இன்னும் கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் வச்சு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ எதுவுமே தேவையில்லைங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு சர்க்கரை கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க இதையே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு மீடியம் சைஸில் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை விட வாட்டர் பாட்டில் சின்ன சைஸாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கம்பி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் நம்ம சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைம் கூட இந்த மாதிரி மாவு உள்ளே சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால எல்லா மாவுமே ஒரே டைம்லேயே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைஸில் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் சுற்றி விடுறக்கே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கவரில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க, அது கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கவரை விட வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கலர் ரொம்ப மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா, இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம சூடாக இருக்கும்போது இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ சர்க்கரை பாகில் வந்து சூடாக இருக்கும்போதே உள்ளே சேர்த்து இல்லைங்களா, கரெக்டாக ஒரு நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் பெரிய பேனில் நீங்கள் ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சர்க்கரை பாகு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க எடுக்க இதில் சர்க்கரை பாகில் போட்டு எடுக்க கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு நிமிஷம் முடிஞ்சோடனே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற எல்லாமே நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய சைஸில் தான் ரெடி பண்ணணுங்கிறது கிடையாதுங்க, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மினி ஜிலேபின்னு சொல்வேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து சர்க்கரை பாகில் ஒரு நிமிஷம் விட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, இன்னுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.